ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்த்த பல சிறிய நேற்று எபிசோட் எப்படி போச்சு என்னாச்சு பார்ப்பா. நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்க, பூரிமா வீட்டை சுற்றி போலீஸ் நிற்கிறாங்க. அதே மாரி வெற்றி வீட்டுக்குள்ளே போயிடறான், அவனுக்கு கால் அடிபட்டுருக்கு, ஃபஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க பேசிக்கிட்டு இருக்க பார்த்து போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. இங்கே வெற்றி வந்தானாங்க கேட்குறாங்க. இல்லை இங்கே யார் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து கையாக எடுத்துக்கிட்டு, எனக்கு தான் கையில் அடிபட்டுருந்துச்சு, அதை எனக்கு ஃபஸ்ட் ட்ரை பண்ணணும், இங்கே யார் இல்லை அப்படிங்கிறாங்க. பிறகு போலீஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிட்டு சொல்கிறாங்க, வெற்றி நீ வெளியே போனால் உனக்கு உயிருக்கே ஆபத்து, நீ சேஃபாக இருக்குன்னா இந்த வீட்டிலே இரு, வேறு யாருங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பிறகு வெற்றி சரின்னு சொல்லி வீட்டிலே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணியை தான் காட்டுறாங்க. பொண்ணி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாம்ஸ் என்னை ஏற்றுக்கிறவே மாட்டேங்களா, என் தப்பை மன்னிக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சிண்ட்ராஸ் ஃபீல் பண்ணுறாரு, ஏன் நான் பாச வச்ச எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்க. பொண்ணி மேலே நான் பாச வச்சப்போ பொண்ணி வந்து என்னை விட்டு விலகி போச்சு. இப்போ பொண்ணி ஏன் மேலே பாச வைக்கிறப்ப எனக்கு என்னைய விலக வைக்கிறீ, என்ன கடவுளே சோதனை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. பொண்ணு என் உயிரை காப்பாற்றுறக்கா உயிரவே விட துணிஞ்சிருக்கு, நீ இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, முதல்ல நம்ம மனசில் இருக்கிறத பொண்ணுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி வேகமாக பொண்ணுகிட்ட போய் சொல்கிறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போகிற கிளம்ப அப்படிங்கிறாரு. உடனே பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக பட்டு செல்லாம் கட்டி கிளம்புறாங்க, எல்லாத்துட்டையும் பெருமையாக பேசுகிறாங்க. பிறகு சிண்ட்ராஸு பொண்ணியை பைக்கில் கூட்டு போகிறாரு. நேராக ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறாரு. பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, ஏன் மேம்ஸ் இங்கே நிப்பாட்டுறேன், இங்கே யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போகிறாரு. நேராக சரவணாக்கிற ரூமுக்கு பொண்ணியை கூட்டு போகிறாரு. பொண்ணி சரவணா பார்த்தோன்னே போய் அதிர்ச்சியாகிறாங்க, வேகமாக வேலைக்கு எந்திரிச்சு போக போகிறாங்க. அப்போ டாக்டர் உள்ளே வந்துடுறாங்க. டாக்டர் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ சரவண உயிர் பழைக்கிறேன்னா உங்களுடைய அன்பு அரவணைப்பு தான் வேணும், நீங்கள் பழசில் யாவப்படுத்தினா தான் அவர் பழைய நிலைமைக்கு வர முடியும், நீங்கள் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா பொண்ணி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.